சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்ப டெலிவிஷன்ல ரொம்பவே சூப்பர் ஹிட்டா, அதுவும் டிஆர்பி ல நம்பர் ஒன்ல இருக்கிற பாரதி கண்ணம்மா சீரியல் மற்றும் அதுல நடிக்கிற மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ரூபா ஸ்ரீ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். பொதுவா திருமணத்தை தள்ளி போடுற பிரபலங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா குடும்பத்துக்காக திருமணத்தை தள்ளி போட்டு கடைசியில அவங்களால திருமணமே பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ரூபா ஸ்ரீ அவங்கள பத்தியும் அவங்களுடைய ஃபில்மி பேக்ரவுண்ட் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி, மேலும் அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்கள், இது பத்தி எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ரூபா ஸ்ரீ 11 June 1976 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க என்னதான் சென்னையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கெரியர் அப்படின்னு கொடுத்ததுன்னா அது மலையாள இண்டஸ்ட்ரி தான். மலையாளத்துலதான் முதல் முறையா அவங்க ஒரு நடிகையா அறிமுகமானாங்க. 1992 வந்த கள்ளனும் போலீசும் இந்த மலையாள திரைப்படம் மூலமா தான் ஒரு முதல்ல நடிகையா அறிமுகமானாங்க. அடுத்ததா தமிழ்ல எங்க வீட்டு வேளாண் இந்த திரைப்படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. இது நம்ம டிஆர் அவர்கள் தான் இயக்கியிருப்பாரு. சோ டி ராஜேந்திரன் அவர்கள் தான் ரூபாஸ்ரீ அவர்களை தமிழ்ல அறிமுகப்படுத்திருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்தாங்க. முதல்ல முன்னணி நடிகையா நடிச்சாங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கம்மியானதுனால கிளாமரஸ் ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய பிலிம் கெரியரை அவங்க 13 வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு 4 சிஸ்டர் இருக்காங்க, 4 சிஸ்டரையும் இவங்க தான் பாத்துக்கணும், இவங்க தான் மூத்தவங்க, ஃபேமிலியை கேர் பண்றதுக்கு வேற யாருமும் கிடையாது, அதனாலயே இவங்க தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. தன்னுடைய திரைப்படத்துல நடிக்கிற அந்த பணத்தை வச்சுதான் ஒவ்வொருத்தரையும் இவங்க கரை சேர்த்தாங்க. இதுக்காக தான் அவங்களுடைய திருமணத்தையும் தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தாங்க. ஒரு ஏஜ்க்கு அப்புறமா இவங்களுக்கு திருமணம் நடக்காமலே இருந்தது. அண்ட் இப்ப இவங்களுக்கு கடைசியில திருமணமும் ஆகல. சோ திரைப்பட வாழ்க்கை அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. சீரியலும் பாத்துட்டீங்கன்னா முதல்ல அவங்க மலையாள சீரியல் தான் பண்ணாங்க. மலையாளத்துல ரொம்பவே சூப்பரா நம்பர் ஒன் சீரியல் ஆர்டிஸ்டா வந்தாங்க. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன் ரூபாஸ்ரீ அவர்கள்னா மலையாள நடிகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் தமிழ் சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல பாத்துட்டீங்கன்னா காதல் படகை, மங்கல்யம், அம்பிகை, அகல்யா, அத்தை, மைடியர் பூதம், இது போன்ற சூப்பர் ஹிட் சீரியல்ல நடிச்சாங்க. தென் ஆலினால் அழகுராணி, வாணிராணி, காலபைரவன், மேலும் தெய்வம் தந்த வீடு, இப்படி பல சீரியல்கள் பண்ணிட்டு இருந்த ரூபாஸ்ரீ அவர்கள் இப்ப இந்த பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா தான் இன்னும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆகியிருக்காங்க. பொதுவாவே ரூபாஸ்ரீ அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஜோவியலான ஒரு டைப். இந்த பாரதி கண்ணம்மா சீரியல்ல அதுல இருக்கிற நடிகர்களும் சரி, இப்ப நடிச்சிட்டு இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குடையுமே ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான கேரக்டர். அதுலயும் ரியாலிட்டி ஷோஸ்ல அவங்க எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுவாங்க, எவ்வளவு ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணுவாங்கன்றத பாக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தன்னுடைய குடும்பத்துக்காக 13 வயசுல இருந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, மேலும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்காக தன்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தனக்கு திருமணமே நடக்காம போயிடுச்சு அப்படின்றதையும், இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்களே அதே சேனல்ல ஒளிபரப்பு செய்யப்பட்ட சில ரியாலிட்டி ஷோஸ்ல அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரூபா ஸ்ரீ அவங்களை பத்தின விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.